ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜபா வெப்காம் சேனல் ஐம் டாக்டர் ஜபராஜ் நம்ம டிஎன்இ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி அட்மிஷன் ப்ராசஸில் சீரீஸ் ஆஃப் வீடியோஸ் பார்த்துட்ருக்குறோம் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து கவர்மெண்ட் College ஆஃப் டெக்னாலஜி Autonomous, GCT. College கோட் டூ ஜீரோ ஜீரோ ஃபைவ் இந்த காலேஜ் வந்து கோயம்புத்தூரில் இருக்குது வெரி ஃபேமஸ் அண்ட் டாப் காலேஜில் ஒன்று கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி ஜிசிட்டியில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நைன் branches வந்து ஆஃபர் பண்ணுறாங்க என்னென்ன பிரான்ஞ்சஸ்னால் Computer Science and Engineering, Electronics and கம்யூனிகேஷன் Engineering, எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் Instrumentation இன்ஜினியரிங் சிவில் Engineering, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி Engineering, Production இன்ஜினியரிங் இண்டஸ்ட்ரியல் Biotechnology, எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் and மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இப்போ வந்து ஒவ்வொரு பிரான்ச்சுக்கும் ஒவ்வொரு கேட்டகரிக்கும் என்ன கட் ஆஃப் மார்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு இந்த வருஷம் ஜிசிடியில் வந்து அட்மிஷன் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு அனாலிசிஸ் பண்ணியிருக்கிறேன் அதை வந்து நம்ம இப்போ வந்து பார்க்கலாம் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் மார்க்கோட இந்த வருஷம் வந்து பாயிண்ட் ஃபைவ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஜிசிட்டியில் ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒன் நைன்டி பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரிக்கு வந்து ஒன் எயிட்டி நைன் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகிரி ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ கேட்டகரி ஒன் செவன்ட்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் மார்க்கோட ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது அதனால் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரிக்கு ஒன் எயிட்டி நைன் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரிக்கு வந்து ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் எயிட்டி த்ரீ பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி கேட்டகரி ஒன் எயிட்டி ஃபோர் பாயிண்ட் டூ ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் செவன்ட்டி ஃபோர் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் செவன் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்த அதே கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த வருஷமும் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி டூ ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரி ஒன் எயிட்டி பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் செவன்ட்டி எயிட் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி வந்து ஒன் செவன்ட்டி ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்டி கேட்டகரி ஒன் தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் சிவில் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி ஒன் செவன்ட்டி எயிட் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரி ஒன் செவன்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி வந்து ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் ஃபார்ட்டி எயிட் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சியே வந்து ஒன் தேர்ட்டி எயிட் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்டி கேட்டகரி ஒன் டுவெண்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தாலே கிடைக்கும் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஐடி இந்த பிரான்ச்சை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்த கட் ஆஃப் மார்க்கோட ஒரு பாயிண்ட் ஃபைவ் கட் ஆஃப் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆக சான்சஸ் இருக்குது ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கண்டிப்பாக சீட் கிடைக்கணும்னா ஓசி கேட்டகரிக்கு ஒன் எயிட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் பிசி கேட்டகரிக்கு வந்து ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருக்கணும் பிசிஎம் வந்து ஒன் எயிட்டி ஒன் ப்ளஸ் இருக்கணும் எம்பிசி வந்து ஒன் எயிட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் எஸ்சி கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி சிக்ஸ் ப்ளஸ் இருக்கணும் எஸ்சிஏ வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் எஸ்டி கேட்டகரி ஒன் ஃபார்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் தென் ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயர் இருந்தால் அதே கட் ஆஃப் மார்க்குக்கே கிடைக்க சான்சஸ் இருக்குது சம்டைம்ஸ் ஒரு பாயிண்ட் டூ ஃபைவ் கட் ஆஃப் மார்க் வந்து குறையக்கூட செய்யலாம் ஸோ ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் ஃபார் சேஃபர் சைடு நமக்கு வந்து ஓசி கேட்டகரியில் ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் பிசி கேட்டகரிக்கு வந்து ஒன் செவன்ட்டி பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எ எம்பிசி கேட்டகரிக்கு வந்து ஒன் சிக்ஸ்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் தேர்ட்டி டூ பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் டுவெண்ட்டி செவன் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்டி கேட்டகரி ஒன் எயிட்டீன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் இண்டஸ்ட்ரியல் பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் வந்து லாஸ்ட் இயர் வந்து அதே கட் ஆஃப் மார்க்குக்கே கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஓசி கேட்டகரிக்கு ஒன் செவன்ட்டி செவன் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசிஎம் வந்து ஒன் ஃபிஃப்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் தேர்ட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் ஃபிஃப்டி டூ ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் தென் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ட்ரிபிள்இ இதுவும் வந்து லாஸ்ட் இயர் இருந்து அதே கட் ஆஃப் மார்க்குக்கே கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் ஒன் எயிட்டி சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் பிசி கேட்டகரி ஒன் எயிட்டி ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் சிஎம் வந்து ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எம்பிசி வந்து ஒன் எயிட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சி கேட்டகரி ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் சிக்ஸ்டி எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருந்தால் கிடைக்கும் எஸ்டி கேட்டகரி ஒன் ஃபார்ட்டி த்ரீ ப்ளஸ் இருந்தால் கண்டிப்பாக கிடைக்கும் ட்ரிப்புள்இ தென் ஃபைனலி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் இயருக்கு இருந்த அதே கட் ஆஃப் மார்க்குக்கு இந்த வருஷமும் கிடைக்க சான்சஸ் இருக்குது ஸோ பி ஓசி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் மெக்கானிக்கல் வேணும்னா ஒன் எயிட்டி டூ ப்ளஸ் இருக்கணும் இருக்கணும் பிசி கேட்டகரிக்கு ஒன் செவன்டி நைன் பாயிண்ட் ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் பிசிஎம் வந்து ஒன் செவன்ட்டி ஃபைவ் ப்ளஸ் இருக்கணும் MPC வந்து ஒன் செவன்டி த்ரீ செவன் ஃபைவ் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் SC கேட்டகரி ஒன் ஃபிஃப்டி ஒன் ப்ளஸ் இருந்தால் கிடைக்கும் எஸ்சிஏ வந்து ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ப்ளஸ் இருந்தாலே கிடைக்கும் எஸ்டி கேட்டகரி வந்து ஒன் ஃபிஃப்டி டூ கண்டிப்பாக கிடைக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து ஆல்மோஸ்ட் ஃபைனல் ஸ்டேஜில் வந்து பண்ணிகிட்ருப்பீங்க ஸோ நீங்கள் வந்து கோயம்புத்தூரில் வந்து காலேஜ் வந்து சூஸ் பண்ணணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்கன்னா வந்து டெக் போடுங்க நம்பர் டூ வந்து சிஐடி போடுங்க நம்பர் த்ரீயாக வந்து கவர்மெண்ட் காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி அட்டானமஸ் கண்டிப்பாக போடுங்க ஸோ இந்த மூணு காலேஜை வந்து ஃபில் பண்ணாமல் வேறு எந்த காலேஜையும் வந்து முன்னாடி போடாதுங்க நம்பர் ஃபோரில் வந்து நீங்கள் வந்து எதை போடணுன்னா பிஎஸ்சி ஐடெக்ன்னு ஒரு காலேஜ் இருக்குது அந்த காலேஜ் நீங்கள் வந்து போடலாம் இது எல்லாம் நாலு காலேஜையும் முடிச்சுட்டு தான் நீங்கள் வந்து அண்ணா யூனிவர்சிட்டி ரீஜினல் கேம்பஸ் வர ஒன்று அங்கே இருக்குது அதுவும் நீங்கள் வந்து விருப்பப்பட்டீங்கன்னா போட்டுக்கலாம் அதர்வைஸ் நீங்கள் வந்து குமரகுரு ப்ரைவேட் காலேஜ் வந்து ப்ரைவேட் காலேஜ் அட்டானமஸ் காலேஜ் நல்லாவே இருக்கும் அதுவும் அந்த காலேஜும் நீங்கள் வந்து போடலாம் பட் குமரகுருவை வந்து நீங்கள் வந்து இந்த அட்டனம் அதாவது கவர்மெண்ட் எய்டட் காலேஜஸ்க்கு முன்னாடி வந்து போட்டால் அது வந்து நல்ல ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் கிடையாது என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள் அவங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் உங்களுக்கு எதுவும் சாய்ஸ் ஃபில்லிங்கில் வந்து கிளாரிஃபிகேஷன் வேணும்னா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து தெரியப்படுத்துங்க ஐ ஆல்வேஸ் ரிப்ளை டு யூ நம்ம வீடியோஸையும் வந்து லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் நம்முடைய சேனல் வந்து படிப்படியாக வளர முடியும் விஷ்யூ ஆல் த பெஸ்ட் குட் லக்